கோவில்
ஊருக்கு போறதே வேணாமா, அந்த அக்காவும் உட்கார்ந்து இருக்கு. அம்மா மூக்கை இது வேணாம் சார், அந்த அக்கா தான் மூத்த முத அக்கா. இவங்கெல்லாம் இங்க பேசி முடிவு பண்ணிருப்பாங்க. சரி, நீங்க மூணு இடைவெட்டி திருமணம் கோவில் திருமணாவுக்கு அருமையான முறையில நம்ம நாட்டமாக்கியா ராஜாங்க ஐயர் நாடக கலை குழுமத்தினர்களால் நடத்தக்கூடிய நாடகம். சரி, பாண்டிச்சாமி நாடகம் வச்சிருக்காங்க. நாடகத்துக்கு சாயங்காலம் 8 மணிக்கெல்லாம் சோத்துல பழைய சோத்துல தண்ணியை ஊத்திட்டு போனோம்னா பழைய குழம்புல தண்ணி ஊத்த கூடாது. பழைய குழம்புல ஊத்தின சளிச்சு போயிருமா, மூணு கட்ட முட்டா பல. சரி, ஆமா பழைய சோத்துல தண்ணியை ஊத்திட்டு போனோம்னா சரி நாடகத்தை விடிய விடிய பாக்குறோம். சரி, எப்படி பாப்பாங்க தெரியுமா? எப்படி நம்ம இங்க இருந்து பாய விரிச்சு விரிச்சு போட்டுவிட்டு தண்ணியை ஊத்தி வச்சுட்டு இருக்கிற நாய்க்குட்டி பூனைக்குட்டி எல்லாத்தையும் முடிச்சு இழுத்து பக்கத்துல படிக்க வச்சிருவாங்க. நாய்க்குட்டி பூனைக்குட்டி அதுக்குன்னு சின்ன பிள்ளைல கூட்டி வருவாங்க. ஆமா, கும்பல் பாருங்க, கடல் மாதிரி கும்பல். ஆமா, மூச்சு கூட விட முடியாத கும்பல். சரி, இந்த கும்பல்ல பாத்தீங்கன்னா இந்த நாய்க்குட்டி பூனைக்குட்டி நல்லா சுகமா தூங்கிட்டு இருக்கும். ஆமா, இவங்க ஆர்வமா நாடகம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. சரி, ஆர்வமா நாடகம் பாக்குறப்ப சின்ன பிள்ளை ஆயி போயிரும். ஆமா, அந்த நேரத்தில் தூக்கிட்டு அலைய முடியுமா? முடியாது. நாய்க்குட்டிய பூனைக்குட்டிதானே சில பேர் பாத்தீங்கன்னா எதிரிய பாக்கணும், இருந்து பாத்துக்கிட்டே இருப்பாங்க. நல்லா ரசிப்பாங்க, கண்டிப்பா நல்லா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆமா ஐயா, ஏதோ ஒரு மனசுல ஏதோ ஒரு கோளாறு வச்சு கள்ள குறை சொல்லாமே உட்காந்துருப்பாங்க. கண்டிப்பா இப்படி எல்லாத்துக்கிட்டையும் மாட்டிட்டு முழிக்கிறவங்க பப்புனுக்காரு. ஆமா ஐயா, ஆமா 10 பத்திரிக்கைலாம் வெளியே வந்துட்டோம்னா சரி விடிய வரல, நாங்க தான் வரணும். ரெண்டாவது அதுல பாவப்படக்கூடிய விஷயங்கள் யார் யாரு தெரியுமா சொல்லுங்க? பெட்டிக்காரரு, மிருதங்காரரு, மூத்தறது கூட போக முடியாது நாடகத்துல. கண்டிப்பா, அதனால பேசணும். சரி, வாய் கண்டிப்பான
சாப்பாட்டை சாப்பாடு நினைக்கிறேன், அது வேற மாதிரி நினைக்க முடியுமா? அது மாதிரி அந்த
காலத்துல ரசனைகள் அப்படி அந்த காலத்துல புருஷன் பேர சொல்ல மாட்டாங்க. ஏனே ரொம்ப வேண்டாம், எங்க அப்பத்தாவுக்கு 87 வயசு ஆகுது எங்க ஊர்ல இருக்காங்க. சரி, எங்க அப்பத்தாவுக்கு ஆமா கிட்ட இந்த ஓட் லிஸ்ட் எடுத்தாரு பாத்தீங்களா. ஆமா, இந்த ஓட் லிஸ்ட் எடுக்கிறப்ப இந்த ஓட் லிஸ்ட்ல அம்மா உங்க வீட்டுக்காரர் பேர் என்னமாங்க, எங்க அப்பத்தா சொல்லவே இல்ல. சரி, ஆமாய்யா சொல்லவே இல்ல, சொல்ல மாட்டப்பா. புருஷன் பேர் அந்த காலத்துல இந்த காலத்துல சொல்றது இல்ல இல்ல அப்படின்னாங்க. சரி, நீ கூட அப்பா தம்பி பாட்டு பேரை சொல்லுனாங்க. சரி, அது மாதிரி கட்டுக்காவலாம் இருக்காங்க பெண்கள் எல்லாம் இருக்காங்க. புருஷன் பேரை சொல்லாம அந்த கலியுக காலத்துல நம்ம பெண்கள் எல்லாம் புருஷனை ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு இருக்க போன்ல பரவாயில்ல. பெண்களுக்கு ஒரு சிறப்பு அம்சங்கள் இருக்கு. அதனால புருஷனுக்கு மரியாதை அப்படி எல்லாம் இருக்கு. சரி, இருந்துட்ட போதெல்லாம் ஆமா ரொம்ப வேண்டாம். ஆமா, அவருக்கு 125 வயசு ஆகும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவர் இன்னமும் அப்பெல்லாம் நம்ம பாட்டை மூட்டையெல்லாம் பிறந்தாவில பிறக்கலே தெரியல, இன்னமும் இந்த கலையரங்கத்துல ஏறி நமக்கு விபதி கொடுக்கிறார் 125 வயசுல. இன்னும் நீடுகாலம் வாழணும் நம்மெல்லாம் அவர் வயசுக்கு இருக்கும் சந்தேகம் தான். சந்தேகம் தானே, ஒரு மனுஷன் 40 இதை விட நாங்க 4 பேர் இருக்கும் பாரு. நீ சொல்ற மாதிரி 40 வருஷம் இருக்கிறோமே நமக்கு தெரியாது. ஏன் என்ன காரணம் தெரியுமா, எந்திரிக்க போக முடியல ஒண்ணு கூட. என்ன காரணம் தெரியுமா, என்ன அந்த காலத்துல விவசாயம் முன்னுரிமை கொடுத்து நடத்தாங்க. ஆமா, அந்த விவசாயத்துல என்னைக்கு விவசாயம் நம்ம நாட்டுல இல்லைனாலதோ சரி புரிஞ்சது பஞ்சம் கலியுகாலம் சொன்னது. ஆமா, அந்த காலத்துல நிறைய தண்ணி வாச்சு சரி நிறைய வந்து விவசாயம் செஞ்சு முடிச்சாங்க. ஆமா, நிலத்துல விளையக்கூடிய பொருளா சாப்பிட்டாங்க சரி, இயற்கை உரமா விதைச்சாங்க. ஆமா, இயற்கை உரம் பெண்களுக்கு அருமையான முறையில நாட்டு மருந்து கொடுத்து பிரசவம் பார்த்தாங்க. ஆமனே, அப்பல்லாம் பிரசவம் பார்த்தாங்க ஒவ்வொரு பிள்ளை 5-5 கிலோ இருக்கும். ஆமையா, எங்க ஊர்ல வந்தாங்கள ஒரு முண்டை, ஒரு கிறுக்குமில்ல ஒரு பிள்ளை நான் பக்கத்து வீட்டுல. ஆமா, நல்லா அண்ணே அண்ணே ஜாலியா பேசுவாங்க. சரி, அதுக்கு ஒரு நாள் திருமணத்தை முடிச்சு வச்சிட்டாங்க. திருமணத்தை முடிச்சு வச்சு சரி முதல் வருஷத்து குழந்தை அவங்க பாவம் தாய் தப்பும் பாவம் ஏதோ கிறுக்கு பிள்ளைய பத்தி வச்சிருக்கிறமே. ஆமா, சீர வரிசையெல்லாம் செஞ்சு பிள்ளைய கூட வீட்டுல வச்சிருந்தாங்க. சரி, பிரசவம் ஆனவன பக்கத்துல நான் தான் இருக்கிறேன். பிரசவம் ஆனவன அந்த பிள்ளை கத்து ஒரு 3 கிலோ இருக்கும் இது மெதுவா. இது 2வது குழந்தை. இதுல 3வது வருஷத்துல பிள்ளை பெத்து எடுக்கிறப்ப பாரு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அம்மா எப்படி தெரியுமா, எப்படி அந்த பிள்ளை கத்துறது காத்து தேவர்
இங்கே இந்த பெத்தவளுக்கு சேலறதுன பிள்ளைக்கு சேலறு. ஆமா சோடா பாட்டல தான். ஆமா பெத்தவளே பீர் பாட்டல மாதிரி, அப்புறம் பெல்ல பிறந்த பிள்ளை சோடா பாட்டல மாதிரியா இருக்கும். அதான் இருக்கு. ஏன் சொல்ல வரேன்னா, பிரசவ காலத்துல நாட்டு மருந்து கீரை வகைகளை சாப்பிட சொல்லி டாக்டர்லாம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நம்ம பெண்கள் யாருமே அதை சாப்பிடுறது கிடையாது. நம்ம ஊர்லயே இருக்கு சாப்பிட, எது செலவான ஐட்டமோ அதை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆமா செலவில்லாத இருக்கிறது யாரும் எதிர்பார்க்கறது கிடையாது. இல்லைங்க, அந்த காலத்துல ஒரு பிள்ளை 15 பிள்ளைங்க அப்பதான் பெற்றெடுத்தாங்க. ஆமா ஐயா, இன்னமும் பாத்தீங்கன்னா குனிஞ்சு களை எடுக்கிறாங்க, குனிஞ்சு சைக்கிள் ஓட்டுறாங்க, எல்லா வேலையும் செய்யறாங்க. ஆமா ஏன்னா சொல்லிக்கிட்டோம், நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஆமா ஆமா, அதெல்லாம் நிறைய பேசலாம். கண்டிப்பா வேலை கொடுக்கணும் இல்லையா? ஆமா ஒரு விஷயம் என்னன்னு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். என்னன்னு நயனேத்து, எங்க ஊர்ல ஒரு கல்யாணம் ஒண்ணு ஆச்சு, நல்ல கவனம் கேளுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. கல்யாணம் ஆனதுல மாப்பிளைக்கு சீதனம் அந்த அந்த இப்போது பத்திய பைக்கு திரும்பி பாருங்க, மறுவலிக்கு நீங்க வருவீங்க சொல்ல. நான் சும்மா இருக்க ஏன் சொல்லி சும்மா இருக்க கூடாதா? பெரிய மாப்பிள்ள பின்னாடி எனக்கு கவனமாக பயணத்தை செலுத்துமாறு கேட்டுக்கொண்டு எல்லாம் ஒருத்த கூட கை தட்ட மாட்டாங்க. நல்லா இருந்துச்சு. நன்றி 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 நன்றி. மாவட்டம் ரத்த வட்டம் சிறப்ப நாயக்கன்பட்டி கிராமம் அழகுரமலை ஒதுக்குக்காரி சார்ந்த இடையபட்டி ஸ்ரீ கருப்பசாமி ஸ்ரீ வேட்டை வீரன் சாமி பிறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு இன்று எழுவ சரியாக வத்து மணியாவில் வயதிற்குரிய நாடகம் எங்கள் பாசத்துக்குரிய நாட்டமை எங்களது எம்பி ராஜாங்கம் ஐயா அவருடைய நாடக கலை குடும்பத்தினர்களால் வழங்கக்கூடிய நாடகமாக இந்த இசை சாமி நாடகம் சொல்ல போறேன். சாமி வந்தா இங்கே பிடிச்சி உட்கார வச்சிருக்கேன். இந்த சின்ன பிள்ளையில இருந்தா மடியில் இருக்கு உட்கார வச்சு சாமி வந்து யாரோ மிதிச்சு விடுவாங்க. இங்க உற்றாதீங்க, சாமி வந்தா உற்றாதீங்க. ஆமா ஆமா, தயவு செய்து சாமி வேற வர்றவங்க பிடிச்சி உட்கார வச்சிருக்கீங்க. போலாமா? போலே. ஹலோ 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 ஹலோ.
தங்கராசு. ஏனே அது என்னதுல அந்த அக்கா இந்த இடத்த விட்டு அடுத்த இடத்த நம்ம பாய் மாறி போட்டு உட்காருது. அப்ப சாமி வரல இல்லனே. சரி நம்ம நாடக பேரை சொன்னோம் அமைச்சு கொடுத்தாங்க. நல்லா ஆடவரப்படுத்தினீங்க. சரி சரி இவங்கெல்லாம் எதுக்கு அங்கதான் திரும்பிட்டு பார்த்தாருன்னு கேக்குறேன். சாமி எல்லாம் அங்க வரும்னு கூட எல்லாம் அங்கிட்டான் திரும்பி பாக்குறாரு. நடக்கும் நடிகர்கள் விவரங்கள் எடுக்கிறார்கள். எனக்காக பாசத்துக்குரிய அருமை அப்பா, மதுரை கீழமாசி வீதி மீன் மார்க்கெட் தேங்காய் வியாபாரி நத்தம் விளாம்பட்டி பூஞ்சோலை அன்புள்ளங்கள், ரூபாய் எனக்காக 100 ரூபாய் கொடுத்து பெருமை சேர்த்துள்ளார்கள். அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்த ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அன்பார்ந்த நாடகாசிய பொதுமக்களே, சாமி தூக்கி வரும்போது செயின் ஒன்றை காணவில்லையாம். இருந்தால் கோவில் பூசாரிகளிடம் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள். தயவுசெய்து நம்ம ஊர் நல்ல ஊரு, யாரு எடுத்திருந்தாலும் கொண்டு வந்து செயின்ன்றது முக்கியமான விஷயம். உலகத்துல ஒரு 100 ரூபாய் சேர்க்கறது பெரிய விஷயம். ஏன்னா அவங்க அந்த வேர்வை செஞ்சு உழைச்ச காசு, நம்மளாம் சம்பாதிக்கிற காசே நிக்க மாட்டேங்குது. கீழே கிடந்து வர்ற காசா நமக்கு செரிமன் ஆக போகுது. அதனால யாரு எடுத்திருந்தாலும் கோவில் பூசாரிகளிடம் தெரிவிக்க வேண்டும் என்று மனமார்ந்த நன்றியுடன் தெரிவித்துக் கொண்டு அடுத்த விரும்பாக கோயில் நாயகப்பட்டக்கூடிய பாசத்துக்குரிய அருமை சகோதரி எங்களை யூடியூப் புகழ் பெற்ற சேர்ந்து எங்களை கருமலை புதுப்பட்டியை சேர்ந்த நாடக உலகின் நவராச நாயகன் கலைப்புயல் பட்டம் பெற்ற பாசத்துக்குரிய அன்பு தம்பி எங்களது யூடியூப் புகழ் பெற்ற எங்களது சின்ன எம்பி சின்னத்துறை அவர்கள் இவரகம் சேத மதிப்பின் பாண்டு முறையடி மேடையில் Oh,
Thank you.
அருமையான ஒரு வாசிப்பு. அடுத்தபடியாக ஆல்டன் மாஸ்டர், எங்கள் பாசத்திற்குரிய அன்பு நெஞ்சம் பல இடங்களுக்கு சென்று இசைகளை அமைத்து கொடுத்து விட்டு இப்பொழுது வீட்டுக்கு வந்து அருமை தம்பி நாடக கலை உலகத்தில் சேர்ந்து அருமையான முறையில் ஆர்கெஸ்ட்ரா புகழ் பெற்று பாசத்துக்குரிய அன்பு நெஞ்சம் எங்களது ஆமா எங்களது பாசத்துக்குரிய ராஜ்குமார் அவர்கள் இவரங்க மேடையில் ஆல்டர் பேசப்பார்கள். Thank you.
தம்பி ராஜகுமார் அருமையான தொழில்கார மனுஷன் எல்லாம் சொல்லல, வீட்டுல இருந்து அப்பாட்டி பிரச்சனையா இல்ல அதான் அந்த கடுப்பு வச்சிருந்த தோலை இந்த போல ஒருத்தையோட வாய்ப்பேல அப்படியா? சரி சரி தம்பி, எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? என்ன 2000 ரூபா சம்பளம் வாங்குறீங்களா? 2000 ரூபா வாங்குறீங்க? இப்ப இந்த ஊர்ல நம்ம ஊர் மாதிரி இந்த ஊரு சரியா, நமக்கு வரி காசு வச்சிருந்து அது அன்னாடு சிறிய சிறிய வேர்வை செஞ்சு உழைச்சு 100-200 சேர்த்து திருவிழாண்டவர்கள் திருவிழாவை கும்பிட்டு அருமையான முறையில் நாடகம் சிறப்பா வச்சிருக்காங்க. அவங்க குடுக்கிற காசு எவ்வளவு வேர்வை செஞ்சு வாங்க குடுக்கிறாங்களோ நம்ம வேர்வை செஞ்சு வாங்கணும். ஆமா, அப்பதான் இந்த காசு நமக்கு செரிமானம் ஆகும். சரி சரி, அதனால இப்ப பாதி வேர்வை சிந்திட்டீங்க. ஆமா, இப்ப மிச்சம் இருக்க வேர்வையை பாக்கணுமா இல்லையா? ஆமா ஐயா.